நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது இந்த பஜ்ஜி கத்திரிக்காய் அப்படின்னு இந்த பெரிய கத்திரிக்காய். அதை வச்சு ரெண்டு ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கத்திரிக்காய் தொகையல், இன்னொன்று வந்து கத்திரிக்காய் தயிர் பச்சடி. அதுக்கு முதல்ல நம்ம இந்த கத்திரிக்காயை வந்து ஸ்டவ்வில் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயில் இது அரை கிலோ இருக்குது. எண்ணெய் தடவியிருக்கேன். இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா வேகணும். திருப்பி திருப்பி இதை வந்து சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் போட்டுட்டு திருப்பி இதை மாற்றிகிட்டே இருக்கணும். அப்போ எல்லா பக்கமும் ஈவனாக வந்து நெருப்பில் காய்ச்சணும். அது இந்த இடத்துல மேலே மட்டும் ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரெக்டாக அந்த நெருப்பில் வச்சு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இப்போது இதை திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் வந்து நெருப்பு படணும். கத்திரிக்காய் உள்ள வரைக்கும் வேகணும். நல்லா மாற்றி மாற்றி திருப்பி வச்சுட்டே இருக்கணும். கத்திரிக்காவை நல்லா எல்லா பக்கமும் சுட்டாச்சு. இங்கெல்லாம் கூட மிளகு கூட நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது வந்து இதை எடுத்துட்டு தொகையலுக்கு வறுத்துக்கலாம். நான் தொகையலுக்கு வறுத்துக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. முதல்ல இது மூணுத்தையும் வறுத்துக்கலாம். எனக்கு வந்து துவரம்பருப்பு பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் துவரம்பருப்பு போடுறேன். உங்களுக்கு துவரம்பருப்பு வேண்டான்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போது சீரகம் ஒரு அரை ஸ்பூன், ஒரு எட்டு மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரம் இருக்கணும், அதுக்காக மிளகாய் ஜாஸ்தி போட்டிருக்கேன். பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் இந்த பருப்பு இதெல்லாம் கூட ஆறணும். இதுவும் ஆறணும். ஆறின பிறகு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளி, இந்த அளவு புளி நான் அலம்பிட்டு வச்சுருக்கேன். புளி உப்பு சேர்த்து நம்ம அரைச்சா தொகையல் ரெடி ஆகிடும். இப்போ தொகையலுக்காக இது ஆறிடுத்து. இதில் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். புளியும் இதில் போட்டுடலாம். இப்போது இந்த கத்திரிக்காயில் இருக்கிற இந்த மேலே அந்த தீஞ்ச தோலெல்லாம் எடுத்துடலாம். இது வந்து ஈஸியாக எடுக்கணும்னா தண்ணியில் கூட போடலாம். ஆனால் தண்ணியில் போட்டால் தண்ணியெலாம் உள்ளே போயிடுச்சுனா இதோடய டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். அதுக்காக தான் நான் வந்து நல்லா ஆறட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். லைட்டாக தான் சூடு இருக்குது. இதோட தோலெல்லாம் எடுத்தாச்சு, மேலே இருக்கிறதெல்லாம். இந்த கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி சுட்டு எடுத்தால் அதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அது இப்போவே இது நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ வந்து இதை இதில் போட்டுடலாம். இந்த மேலே இருக்கிற பாட்டை எடுத்துடலாம். நான் கொஞ்சம் கையளம்பிட்டு வந்துட்டு நிறைய கட் கருப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. நல்ல கெட்டியாக இருக்கிற பார்ட் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வேண்டாம். இதில் மேலே இருக்கிற பார்ட் மட்டும் தொகையிலுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது தயிர் பச்சடி வச்சுக்கலாம். இதில் வந்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுடலாம். தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க. ட்ரை பண்ணாதவங்க நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை அரைச்சிட்டு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் தான் இதை சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த பருப்பு தண்ணி விடாமல் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சேர்க்கணும்.
தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து அரைச்சப்பறம் ரொம்ப தண்ணியாக ஓடக்கூடாது, கொஞ்சம் துவையல் திக்கதாக இருக்கணும். இதை அரைச்சிட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன். நான் துவையல் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதில் நான் தண்ணியே சேர்க்கலை, இந்த கத்திரிக்காயில் ஈரம் இருந்தது இல்லையா அதோடய அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றினேன். முதல்ல வந்து தயிர் பச்சடிக்கு தாளிக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்காத போட்டுடுறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு. இது நான் யூஸ் பண்ணது வந்து பெரிய கடுகு, அதனால் கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் பெருங்காய் பொடி போட்டுடுறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் தயிர் பச்சை வச்சு போட்டுடலாம். இதில் துவையலுக்கு அவசியம் இல்லை, அது கொஞ்சம் கடைசியில் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு. கடுகு வடிச்சுட்டு உளுத்தம் பருப்பும் கலர் மாறி எடுத்து இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இதுக்கு பெருங்காயம் முதலே போட்டாச்சு, அதனால் பெருங்காயம் போட வேண்டாம். இது மட்டும் போட்டுடலாம். இப்போ தயிர் பச்சடிக்கு தயிர் தான் கலக்கணும். உப்பு போட்டு தயிர் கலந்துடலாம். முதல்ல இப்போ தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை இப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும், தயிர் இல்லாமல் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துட்டு கலந்து விடலாம். இந்த தயிர் பச்சடி சப்பாத்தி தொட்டுக்க நல்லாயிருக்கும் கலந்த சாதத்துக்கு. இல்லாட்டி கொஞ்சம் சும்மா கூட இது மாதிரி பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். இந்த தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். அது எல்லாமே கலந்த சாதத்துக்கு கூட இதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஜென்ரலாக சுட்ட கத்திரிக்காய் வந்து காரக்குழம்பு இல்லாட்டி கொத்து அப்படி பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கி துவையலும் தயிர் பச்சடியும் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பஜ்ஜி கத்திரிக்காயை வச்சு சுட்டு அதில் வந்து தயிர் பச்சடி பண்ணுங்கள், இல்லாட்டி துவையல் அரிசி பண்ணுங்கள். ஆனால் எது பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவன் பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.